ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான். டிஎன்இஏ கவுன்சில்ஸ் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்க போது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நேற்றுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, எப்படி எந்த மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கு மதியானம் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எம்1க்குரிய மாடல் குவஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருந்தோம். இதே மாதிரி உங்களுக்கு வரிசையாக நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லா விஷயங்களும் அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கல்லூரிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 1000 கோடி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி அமைச்சர் கா பொன்முடி, அதாவது உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் எங்களுக்கு என்ன சார் மகிழ்ச்சி செய்து நீங்கள் கேட்கலாம். அதாவது நிறையா பேர் நம்மள்ட்ட சொல்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீஜனல் கேம்பஸ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் வந்து நல்லாவே இல்லை, கேம்பஸில் வந்து எல்லா வசதிகளும் இல்லை, அதே மாதிரி ஒரே ஒரு பில்டிங் மட்டும்தான் இருக்குது, இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் சொல்கிறீங்க ரீஜனல் கேம்பஸை பற்றி. சரியா, அதாவது ஏழை மாணவர்கள் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மார்க் குறைவடுத்த மாணவர்களும் சரி, எனக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு நினைக்கிற பசங்க அதிகமாக தேர்ந்தெடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரீஜனல் கேம்பஸ். அதனால தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, ரீஜனல் கேம்பஸ்க்கு பதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லோ ஃபீஸ் ப்ரைவேட் காலேஜ் கூட எடுங்க, அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இருந்தாலும் நிறைய பேர் ரீஜனல் கேம்பஸ் எடுத்துருக்கீங்க. அந்த ரீஜனல் கேம்பஸில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு வந்து உள்கட்டமைப்பு, சரியா, அதாவது அந்த உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1000 கோடி ஒதுக்குறாங்க. இது வந்து நாட் ஓன்லி ஃபார் இன்ஜினியரிங், எல்லாமே, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதிகமாக இதை என்ன பண்ணுறாங்க சொல்லி பார்த்திங்கன்னா, இதை வந்து முக்கியமான தகவலாக நமக்கு கொடுத்துருக்காங்க. 1000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதனால் அதாவது இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதலாம் ஆண்டு சேரும் மாணவர்கள் முதல் செமஸ்டர் தேர்வை தாமதமாக நடத்த கூறியிருக்கிறோம். காரணம், ஒரு மாணவர் 50% வருகை பதிவு இருந்தால் மட்டுமே செமஸ்டர் தேர்வை எழுத முடியும். அந்த வகையில் மாணவர் சேர்க்கை தற்போது வரை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சரியா, அதாவது நீங்கள் வந்து 50% உங்களுக்கு வந்து செமஸ்டரில் நீங்கள் 50% அட்டண்டன்ஸ் இருந்தாவே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் தேர்வு வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் செமஸ்டருக்கு மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் நமக்கு என்ன ஆகிட்டுருக்குனு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு டேட் வந்து என்ன இருக்குது, இது வரைக்கும் நமக்கு வந்து அப்படி, அதாவது அட்மிஷன் வந்து விழுந்துருக்கனால நமக்கு வந்து இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் வரக்கூடிய நாட்களில் நிறையா விஷயம் உங்களுக்காக பண்ண போகிறாங்க. நம்ம எந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கோமோ அந்த காலேஜ் தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட காலேஜ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும், காலேஜ் நம்ம மாறணும் அப்படிங்கிற எண்ணத்தை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோன்னா, தயவுசெய்து எடுத்துகிட்டு நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜ் தான் நம்ம காலேஜ். நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் நல்லபடியாக படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கெரியரை சூப்பராக அமைச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.